திமுக இளைஞரணி மாவட்ட மாநகர அமைப்பாளர் ஆலோசனைக் கூட்டம் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னை அன்பகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக இளைஞரணி துணை செயலாளர்கள் எம்எல்ஏ அன்பில் மகேஷ், எம்எல்ஏ ஆர் டி சேகர், கவி சந்திரசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். சட்டமன்ற தேர்தல் 2021 பணிகள், குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள், உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் பற்றி இதில் ஆலோசிக்கப்பட்டன. கூட்டத்தின் தொடக்கத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து இறந்த சுஜித்திற்கும் பேனர் விழுந்து இறந்த சுபஸ்ரீ மரணத்திற்கும் ஐஐடியில் தற்கொலை செய்து கொண்ட ஃபாத்திமா லத்தீப் மறைவிற்கும் திமுக இளைஞரணி ஆலோசனைக் கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் திமுக நிர்வாகிகள் மரணத்திற்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் குடியுரிமை சட்டத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மத்திய அரசு, அதிமுக, பாமக கட்சிகளுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பாராட்டுகள் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கும் உழைத்த திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மொத்தம் 12 தீர்மானங்களை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வாசிக்க அவை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிப்பதற்கும் 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு நடத்தும் திட்டத்திற்கும் கண்டனம் தெரிவித்து அதை கைவிட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.